ஹாய் ஆல், வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரவா புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஹாஃப் கப் சுகர், பட்டர், 1 கப் ரவா, 1 கப் மில்க். ஒரு பேனில் 1/2 கப் சுகர் போட்டு கேரமலைசேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கேரமலைசேஷனுக்கு வந்துட்டு ஒரு திக்கான ஒரு ப்ரௌனி கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். அந்த கேரமலைஸ் வந்துட்டு கேக் செய்கிற பேட்டரில் வந்து ஊற்றி அதை செட் பண்ணி வைக்கணும் முதல்ல. ஸோ அதை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சுகர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு ஒரு கொதி வந்ததையும் 1/2 கப் ரவா போதும். நம்ம 1 கப் மில்க் எடுத்துட்டோம்னா 1/2 கப் ரவா, ஏன்னா திக்காகும், ரவா வந்து டபுள் ஆகும். ஸோ அதனால் நான் 1/2 கப் ரவா எடுத்துகிட்டு அதோட ரவாவோட சாஃப்ட்னஸ் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப திக்காக வேணாம், லிக்விடாக இருக்கட்டும். செஞ்சு வச்ச பேட்டரை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியை பாயில் பண்ண விடுங்க. ஸோ நம்ம இந்த மெத்தடில் தான் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் புட்டிங்கை. கொஞ்சம் ஆறின பின்னாடி செஞ்சு வச்சுருக்க கேரமல்குள்ளே அந்த பேட்டரை ஊற்றி நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற பேனுக்குள்ளே ஸ்டாண்ட் மேலே வச்சு நல்லா மூடி 30 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ணி எடுத்ததை வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, பாயில் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத. ஸோ இந்த பாயில் ஆனதை நீட்டாக கட் பண்ணி எடுத்து இன்னொரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த கேரமல் புட்டிங் வந்துட்டு நல்லா செட் ஆகி சூப்பராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை வந்துட்டு வீட்லேயே செஞ்சு அசத்துங்க. ஸ்வீட்டே செய்ய தெரியலனாலும் இந்த மாதிரியான ஈஸியான டெசர்ட் ஸ்வீட்ஸை வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு எல்லாத்தையும் அசத்தலாம். இந்த மாதிரியான ஈஸி ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் வந்து நான் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ என்ன மாதிரியான யூடியூபர்ஸை வந்துட்டு உங்களை மாதிரியான சப்போர்ட்டில் தான் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட முடியும். என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.